அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்களை மனதார வாழ்த்துகின்றோம். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இன்று திரு அவை துய கிளவுடன்சியஸ் என்பவரை நினைவு கூறுகின்றது. அவரை பற்றி நாம் கேட்போம். உங்களுக்கு பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுள் பணியாளராக இருக்கட்டும் துய கிளவுடன்சியஸ் வாழ்க்கை வரலாற்றை இப்பொழுது சொல்ல நாம் கேட்போம். கவுடன்சியஸ் 360ஆம் ஆண்டு பிரஷியா என்னும் இடத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே பக்தியோடு வளர்ந்த இவர் பிளாஸ்டியூஸ் என்னும் ஆயரோடு கூடவே இருந்து அவரிடம் இருந்து கல்வி கற்றார். அவருடைய இறப்புக்கு பின்பு மக்கள் எல்லாம் கவுடன்சியஸை ஆயர் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள். மக்கள் மட்டும் கிடையாது, ஏனைய ஆயர்கள் கூட அவரை ஆயர் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவரோ தான் ஆயர் பதவிக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி தட்டி கழித்து வந்தார். இதனால் சற்று வருத்தம் அடைந்த ஆயர்கள் அவரிடம், ஆயர் பொறுப்பினை நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உம்மை திருச்சபையை விட்டே ஒதுக்கி வைத்து விடுவோம் என்றார்கள். இதனால் பயந்து போன கவுடன்சியஸ் ஆயர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். ஆயர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட அவர் மக்களை சிறந்த விதமாய் வழி நடத்தினார். கவுடன்சியஸ் எப்போதுமே புனித நாடுகளுக்கு சென்று வருவதில் அதிக ஆர்வம் காட்டி வந்தார். அவர் ஒவ்வொரு முறையும் புனித நாடுகளுக்கு சென்று வருகின்ற போது புனிதர்களுடைய சுரூபத்தை கொண்டு வருவார். அப்படி அவர் கொண்டு வந்த சுரூபங்களை வைத்து ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அது மக்களால் அதிகமாக பாராட்டப்பட்டது. இதற்கிடையில் ஜான் கிறிஸ்தோஸ்தத்தின் நட்பு கிடைத்தது. அந்த நட்பு கடைசி வரைக்கும் நீடித்தது. ஒரு சமயம் கயர்வர்கள் கும்பல் ஜானை கடத்தி சென்று ஒரு தீவில் வைத்து சித்திரவதை செய்தனர். செய்தி அறிந்த திரு தந்தை கிளவுடன்சியஸ் உட்பட 3 ஆயர்களை ஜான் இருந்த தீவிற்கு அனுப்பி வைத்து அவரை மீட்டு கொண்டு வருமாறு பணித்தார். எனவே கிளவுடன்சியஸும் இன்னும் 2 ஆயர்களும் ஜானை மீட்பதற்காக கான்டஸ்டியாட்டுக்கு புறப்பட்டு சென்றார்கள். அங்கே கிளவுடன்சியஸும் அவரோடு சென்ற 2 ஆயர்களும் அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். 4 மாதங்களுக்கு பிறகு இறை உதவியால் கிளவுடன்சியஸ் மீண்டும் அங்கிருந்து தப்பித்து வந்தார். வந்த சில நாட்களிலேயே அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். துய கிளவுடன்சின் விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தாழ்ச்சி. துய கவுடன்சியஸ் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது அவர் கிறிஸ்துவுக்காக நிறைய அவமானங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டார் என்று அறிகின்றோம். அவர் துன்பங்களை தாங்கிக் கொண்ட அதே வேளையில் தாழ்ச்சியோடு இருந்தார் என்பதையும் அறிந்து கொள்கிறோம். ஆயர் பதவிக்கு கூட ஆசைப்படாத, எப்போதுமே தாழ்ச்சியோடு வாழ்ந்த அந்த நல்ல உள்ளம் இன்றைக்கு யாருக்கு கிடைத்துவிடும்? துய கவுடன்சியஸை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம் என்றால் அவரிடமிருந்த தாழ்ச்சியை நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் நம் முன்னே இருக்கும் நிபந்தனையாக இருக்கின்றது. நம்மிடத்தில் தாழ்ச்சி இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஞானி யோசுவா பென்ஹனியா என்பவர் அவர். யோசுவாவிடமிருந்து ஞானத்தை கண்டு உலகமே வியந்தது. ஆனால் அவர் மிகவும் தாழ்ச்சி உள்ளவராக இருந்தார். ஒரு சமயம் அவரை பற்றி கேள்விப்பட்ட ரோமை அரசர் அவரை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று தன்னுடைய படை வீரர்களிடம் சொல்லி அனுப்பினார். படை வீரர்களும் அரசரின் உத்தரவுக்கு இணங்க யோசுவா என்ற அந்த ஞானியை அரசரிடம் அழைத்து கொண்டு வந்தார்கள். யோசுவாவை பார்த்ததும் அரசர் வியந்து போய் நின்றார். ஏனென்றால் உலகமே கண்டு வியக்கும் ஞானி பகட்டான உடை உடுத்தி மிக கம்பீரமாகவும் பொழிவோடும் இருப்பார் என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் அவர் நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக யோசுவா சாதாரணமான உடை உடுத்தி எளிமையாய் இருந்தார். உடனே அரசர் அவரிடம், நீர் இவ்வளவு எளிமையாகவும் தாழ்ச்சியாகவும் இருப்பதினால்தான்
இறைவன் உமக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி அவரை வாழ்த்தி அனுப்பினார். ஆம், தாழ்ச்சியோடு இருப்பவருக்கு தானே இறைவன் தன்னுடைய மேலான ஆசிரியை வழங்குவார். துய கிளவுடன்சியஸ் தாழ்ச்சியோடு இருந்தார், அதனால் இறைவன் அவரை ஆசிர்வதித்தார். நாமும் தாழ்ச்சியோடு இருக்கும்போது இறைவன் நமக்கு மேலான ஆசீர்வாதத்தை தருவார் என்பது உறுதி. ஆகவே தூய கிளவுடன்சியை போன்று தாழ்ச்சி உள்ளவராய் வாழ்வோம். அதன் வழியாய் இறையருள் நிறைவாய் பெறுவோம்.